கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே கர்த்தர் நல்லவர் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 106:1 நாம் வாசிக்கின்ற போது, அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் நம்மை படைத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக ஆகாய விரிவை பார்த்து துதியுங்கள். ஒருவேளை ஆண்டவர் ஏற்படுத்தின உண்டாக்கின இயற்கை காட்சிகளை பார்த்து துதியுங்கள் என்று சொல்லி நாம் கட்டுடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க முடியும். ஈசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:1 நாம் வாசிக்கின்ற போது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் ஆலயத்திற்கு, கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்கு செல்லுகின்ற போது அங்கே நாம் கர்த்தர் செய்த செயல்பாடுகளை, மகத்தான கிரியைகளை சொல்லி துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மில் அநேகர் ஆலயத்திலே மௌனமாய் இருந்து விடுகிறதை பார்க்கிறோம். வேதம் ஒருபோதும் அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதையை, கர்த்தர் நமக்குள்ளே செய்த மகிமையான காரியங்களை எண்ணி நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஈசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:3 நாம் வாசிக்கின்ற போது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை என்று ஈசாயா தீர்க்கனை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். கண்பான தெய்வ ஜனமே, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தர் படைத்திருக்கிற அந்த படைப்புகளை பார்த்து கர்த்தரை நாம் அதிகமாய் துதிக்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே செய்த செயல்பாடுகளை பார்த்து நாம் அதிகமாய் ஆண்டவரை துதிக்கிறோமா? நாம் நித்தமும் கர்த்தரை துதிப்போம், நித்தமும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுக்கு நல்ல ஆண்டவரே, இந்த மதிய வேளைக்காய் ஸ்தோத்திரம். வாயை விரிவாய்த்திற நான் அதை நிரப்புவேன் என்ற வசனத்தின்படியும், ஓசியா தீர்க்கதரிசி சொன்னபோது உதடுகளின் காளைகளை செலுத்துங்கள் என்ற வார்த்தையின்படியும், உம்மை துதிக்கின்ற பொழுது தேவ ஆவியானுடைய வல்லமையை உணர்கின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறீர். வார்த்தைகளை கேட்டவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் உம்மை துதிக்கக்கூடிய சத்துவத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.